ஹே காய்ஸ், வெல்கம் டு எபி வில்சன்ஸ் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பியர்ட். ஸோ ஆஸ் யூ ஆல் சி, ஐ ஹாவ் அ பியர்ட் ஃபார் லைக் 4-5 மந்த்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம 5 ரீசன் பார்க்க போகிறோம் எதனால் ஒரு பியர்ட் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் ரீசன் வில் பி இட் கிவ்ஸ் யூ கான்ஃபிடென்ஸ். இதனால் நீங்கள் எப்படி ஒரு சிங்கம் ஒரு காட்டுக்குள்ளே எப்படி ஒரு கெத்தாக சுற்றுது, அதுக்கு மெயினான காரணம் ஒன்று அதோட வாய்ஸ், ரெண்டாவது அதோட ஒரு அடர்த்தியான ஒரு முடி. அந்த மெயின் பார்த்தாலே ஒரு பயங்கரமாக இருக்கும், ஒரு ஒரு க்ளோரியஸான ஒரு லுக் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு மென்னுக்கும் அவங்களோட பியர்ட், அவங்களோட முஸ்டாஷ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபீச்சர்ஸ். நீங்கள் எவ்வளோ க்ரௌடில் இருந்தாலும் உங்களை பார்த்த உடனே நீங்கள் தனியாக தெரிவிங்க. ஸோ அது இட் கிவ்ஸ் யூ மோர் கான்ஃபிடென்ஸ் அஸ் வெல். எப்படின்னா ஒரு கெத்தை உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, என்ன ஒர்க் பண்ணாலும் அது வந்து நீங்கள் உங்களோட கான்ஃபிடென்ஸை வெளிப்படுத்துறதுக்கு அது பியர்ட் வந்து ஒரு மெயினான ஒரு டூலாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் செகண்ட் ரீசன் வில் பி, நீங்கள் இப்படி இப்போ சம்மர் டைம் நீங்கள் வெளியே போகிறீங்க, வெயிலுக்குள்ளே போய் நீங்கள் போய் வேலை செய்கிறீங்க அப்படின்னா சம்மர் டைமில் என்ன ஆகும்னா உங்கள் சன்லைட்லேருந்து வர்ற அந்த யூவி ரேடியேஷனை உங்கள் பியர்ட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இதனால் உங்களுக்கு ஸ்கின்ல எந்த அலர்ஜி, ஸ்கின்ல எந்த ஒரு ரேஷஸ் அண்ட் ஸ்கின் சம்மந்தமான நோய்களை வராமல் அது தடுக்குது. அண்ட் தேர்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ வின்டர் சீசனில் இருக்கிறீங்க, இல்லைனா ஒரு ஒரு கூலான ஒரு கிளைமேட்டான கண்டிஷனில் இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த உங்களோட பியர்டு வந்து உங்களோட நெக் அரவுண்ட் த நெக் இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வார்மாக வச்சுக்கும். அண்ட் த ஃபோர்த் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பியர்டை நல்லா ஹைட்ரேட் பண்ணி நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ஸ், உங்கள் பியர்ட், உங்கள் சின்னோட ஸ்கின்ஸ், உங்கள் ஃபேஸில் உள்ள ஸ்கின் எல்லாமே எப்பவுமே யங்காக இருக்கும். ஸோ இட் கீப்ஸ் யூ யங், இட் கீப்ஸ் யூ லுக் அட்ராக்டிவ். தட்ஸ் தி ஃபோர்த் ரீசன். அண்ட் ஃபிஃப்த் ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ரீசனுங்க. நீங்கள் ஒரு வெயில்லையோ ஒரு எந்த ஒரு சீசன்லேயோ நீங்கள் ஒரு டஸ்ட்டான ஒரு பொல்யூஷன் உள்ள ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும் போது ஒரு பைக்லேயோ ஒரு கார்லேயோ எங்கே நீங்கள் ரைட் பண்ணாலும் உங்களோட பியர்ட், உங்களோட முஸ்டாஷ் வந்து ஒரு நேச்சுரல் ஃபில்டர், ஏர் ஃபில்டராக உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா வெளியே போகும்போது உங்கள் அந்த டஸ்ட் எல்லாம் பறக்கிறது உங்களோட ஃபேஸ்லேருந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே அது வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும், ஃபில்டர் பண்ணி அது வச்சுக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்கள் நாஸ்டல்ஸ்குள்ளே உள்ளுக்கு போகாது, அந்த தேவையில்லாத டஸ்ட் பார்ட்டிகல் வந்து உள்ளுக்கு போகாது. நீங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் அவுட் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு பியர்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அண்ட் இட் ஆல்சோ லுக்ஸ் செக்ஸி. அண்ட் இது போல் நிறையா வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா பியர்ட் டிப்ஸ், மோர் ஹெல்த் கேர் அண்ட் மோர் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் மோர் டெக் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் வருது. உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் கீழே பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பீஸ் ஆவ்.